ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இனியா 2020. எங்கள் பையனும் உங்களுடன். இன்றைக்கி நம்ம கோயிலில் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான புளி சாதம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பெரிய சைஸு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதுவும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். வரமிளகாய் 4 இன்ச் எடுத்துக்கலாம், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாங்க, 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாங்க. நான் வானல் வச்சுருக்கேன், ஆயிலெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாம். வெறும் வானல்லையே நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வறுபடணும். கொத்தமல்லி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி போடும்போது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் புளிசாதம். இப்போ நம்ம வரமிளகாய் எடுத்து வச்சதை ஆட் பண்ணி ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். மொறுமொறு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா, அதை இது போல் பவுடராக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ வடித்து எடுத்து வச்சுக்க சாதத்தில் 1 ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் நம்ம தாளிச்சிடலாம். வானல் நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபடட்டும். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. நிலக்கடலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறையா நிலக்கடலை ஆட் பண்ணால் சாப்பிடுவாங்க நல்லா, அதனால் நான் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் வறுத்து எடுத்து வச்சுருக்க பொடி இருக்கு இல்லைங்களா, அரைச்சி எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி இருக்கு இல்லைங்களா, புளியை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே தட்டி வச்சு மூடி வச்சிடலாங்க, கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எடுத்து பார்த்தோம்னா இப்போ கொதிச்சிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா சுண்டிடுச்சு. புளிக்குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இறக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சாதம் நம்ம எப்போவுமே புளி சாதத்துக்கு லெமன் ரைஸ்க்கெலாம் குழக்குழம்பு வடிக்கக்கூடாது. கொஞ்சம் முன்னாடியே வடித்து எடுத்துக்கணும், நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு புளி குழம்பை நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புளிக்குழம்பு ஊற்றி தேவையான புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா தெரியுது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.